எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து ராஜஸ்தானில் இருக்கேன். ஸோ நான் ராஜஸ்தானில் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாருக்கும் காட்டணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. வெல்கம் டு ஜிங்க் காலனி. இங்கே அங்கே வந்து ஜிங்க் காலனி அப்படின்னு தான் எழுதியிருக்கு. இப்போ நம்ம கேட்டுக்குள்ளே போகிறோம். இது வந்து ரைட் சைட், இது காலனியோட என்ட்ரன்ஸ். காலனியோட லெஃப்ட் சைடில் வந்துட்டு ஒரு ஏடிஎம் இருக்கும், எஸ்பிஐ ஏடிஎம். உள்ளே என்ட்ரு ஆனவுடனே ஒரு ஃபவுண்டெயின் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். நைட்டில் லைட்லாம் போட்டிருப்பாங்க. இதுதான் வந்து ஜிங்க் காலனியோட என்டையர் மேப். இப்போ ஃபவுண்டெயின் தாண்டினோடனே ஒரு பெரிய கார்டன் இருக்கும். கிட்டத்தட்ட அது வந்து 1.5 கிலோமீட்டர் சுற்றி வந்தாலே இருக்கும். அதை வந்துட்டு 4 பார்ட்டிஷனாக பிரிச்சுருப்பாங்க. மொதல் பார்ட்டிஷனில் வந்து ஓப்பன் ஜிம் இருக்கும். ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறவங்க அந்த எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி ஈவினிங் டைமில் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். அடுத்த பார்ட்டிஷனில் வந்து குழந்தைங்களுக்கான ஸ்லைட்ஸ் இருக்கும், ஊஞ்சல் இருக்கும், அந்த மாதிரி நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ குழந்தைங்க அங்கே வந்து ஈவினிங் டைமில் விளையாடுவாங்க. இந்த பார்க்கை சுற்றியுமே ஈவினிங் டைமில் வயசானவங்கெல்லாம் வாக்கிங் போயிட்டுருப்பாங்க. மீதி இருக்க 2 பார்ட்டிஷன்ஸ்லேயும் வந்து ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும். அதுக்கு நம்ம வந்து பெர்மிஷன் கேட்கணும், இந்த மாதிரி கார்டனில் வச்சுக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க பெர்மிஷன் கிராண்ட் பண்ணாங்கன்னா பார்க்லேயே வந்துட்டு ஓப்பன் செட்டில் ஃபங்க்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா, அஜ்மீருக்கும் பில்வாரா அப்படிங்கிற 2 டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் நடுவில் இருக்குது. பில்வாரா டிஸ்ட்ரிக்கு கீழே தான் இந்த காலனி இருக்க இடம் வரும். இங்கேருந்து 12 கிலோமீட்டர்ஸில் விஜயநகர் அப்படின்னு ஒரு குட்டி சிட்டி வரும். அங்கே காலனியில் இருக்கவங்க போயிட்டு வர்றதுக்காக பஸ் ஃபெசிலிட்டி டைமிங் தகுந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி காலனிலேருந்து கம்பெனிக்கு வேலைக்கு போகிற எம்ப்ளாயீஸ்க்காக பஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. காலனிக்குள்ளாரே ஒரு ஸ்கூலும் இருக்குது. இதுதான் வந்துட்டு மெயின் பஸ் ஸ்டாண்டு. காலனியோட மெயின் கேட் கிட்டேயே டைமிங்ஸ் போட்டிருப்பாங்க, எந்த டைமில் இங்கேருந்து மார்க்கெட் பஸ் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. இது 3 ஸ்கூல் பஸ். இது வந்து காலனியோட மார்க்கெட். இதை நம்ம அப்புறமா சுற்றி பார்க்கலாம். இங்கே 4 டைப் ஆஃப் வீடு. ஏஎன்பி வந்து இந்த மாதிரி இருக்கும், 2-ஸ்டோரி பில்டிங். காலனிக்குள்ளாரே வந்து கோவில் இருக்கும். இங்கே மூலவர் வந்துட்டு ஜிங்கேஸ்வர், அதாவது ஈஸ்வரன். இங்கே 3 கோபுரம் இருக்கும். மிடில் இருக்கவர் தான் ஜிங்கேஸ்வர். ஒரு சைடில் ராமர், லக்ஷ்மணன், சீதா இருப்பாங்க. இன்னொரு சைடில் வந்து ஆஞ்சநேயர் இருப்பாங்க. குட்டி குட்டியாக துர்கா, சாய்பாபா இவங்க எல்லாருமே இருப்பாங்க. இது ஏஎன்பி பிளாக்குக்காக இருக்க பார்க். இங்கே சுற்றி சுற்றி நிறைய பார்க்ஸ் இருக்கும். காலனிக்குள்ளே மட்டும் கிடையாது, காலனிக்கு வெளில சிட்டி இருக்க இடத்துலையுமே வந்துட்டு நிறைய பார்க்ஸ் இருக்கும் குழந்தைங்க விளையாடுறதுக்காக. காலனி வந்து ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும். அங்கங்கே பேஸ்கெட்ஸும் வச்சுருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான இடம். ஹாஸ்பிட்டல், காலனிக்குள்ளாரே ஹாஸ்பிட்டல் இருக்குது. ரொம்ப ரொம்ப எமர்ஜென்சி, இங்கே பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக ஆம்புலன்ஸில் வச்சு வெளியிலையும் கூட்டிகிட்டு போவாங்க. இது வந்துட்டு ஸ்கூல், காலனிக்குள்ளே இருக்க ஸ்கூல், ஜிங்க் வித்யாலயா. இங்கே வந்துட்டு ப்ரீ ஸ்கூல்லேருந்துட்டு 10th வரைக்கும் இருக்குது. காலனிக்குள்ளே இருக்கவங்க மட்டும்தான் இங்கே படிக்கணும் அப்படின்னு கிடையாது, வெளியில் இருக்கவங்களும் இங்கே படிக்கலாம். அதுக்காக தான் பஸ் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி காலனிக்குள்ளே இருக்கவங்க இங்கே தான் படிக்கணும் அப்படின்னு மேண்டேட்ரி கிடையாது, வெளியில் இருக்க ஸ்கூல்ஸ்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஸ்கூலோட 2nd கேட். ராஜஸ்தானில் வந்துட்டு வெயிலும் அதிகமாக அடிக்கும், மழையும் பயங்கரமாக பெய்யும், குளிர் அதை விட அதிகமாக இருக்கும். நான் ஈவினிங் டைமில் எடுத்திருக்கேன், இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆக போகுது. இதுதான் எம்ப்ளாயீஸ்க்கான பஸ். இதுதான் வந்துட்டு பரேட் கிரவுண்ட். இது வந்துட்டு பேஸ்கெட் பால் கோர்ட். இங்கே வந்துட்டு பெரிய பெரிய ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்கும், அதாவது ஃபுல் காலனி கேதர் பண்ணாலும் இந்த பரேட் கிரவுண்டில் அசம்பிள் பண்ண முடியும். இங்கே வந்து டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் நடக்கும், எம்ப்ளாயீஸ்க்கும் சரி, லேடிஸ் கிளப்பில் இருக்க லேடிஸ்க்கும் சரி. ரொம்ப பெரிய கிரவுண்ட். இது ஒரு டைப் ஆஃப் பிளாக். இது வந்துட்டு சி பிளாக், 2-ஸ்டோரி பில்டிங். இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, பில்டிங்க்கு பக்கத்துலேயே கார் பார்க்கிங் இருக்கும். இதுக்கு மிடில்லையும் ஒரு பார்க் இருக்குது. ஸோ இப்போ அடுத்து நம்ம வந்து கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ளே போகிறோம். இது வந்துட்டு கெஸ்ட் ஹவுஸ்க்கான பார்க்கிங். இதுக்குள்ளார ஒரு ஃபுட் கோர்ட் இருக்குது. புதுசாக வர எம்ப்ளாயீஸ்க்கு வீடு அலோகேட் பண்ணல அப்படின்னா அவங்க இங்கே தங்கிப்பாங்க. அதே மாதிரி ஹையர் அத்தாரிட்டிஸ் யாராவது மீட்டிங்க்கு வெளியிலேருந்து வந்தாங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் வரவங்க, டிஜிஎம்எஸ் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் இங்கே தான் ரூம் அலோகேட் பண்ணி தருவாங்க. உள்ளே ஒரு ஃபிஷ் டேங்க்கும் இருக்கும், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஃபிஷ் டேங்க். பட் உள்ளே எடுக்க அலௌட் இல்லை. இந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு பின்னாடியே வந்துட்டு கிளப் இருக்கும், எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கான கிளப். அதுதான் வந்து லேடிஸ் கிளப்பும். அங்கே வந்து ஃபேமிலிஸ் ஃபங்க்ஷன் பார்ட்டிஸ் எல்லாம் அங்கே நடத்தலாம். ஸோ இப்போ இங்கே ஒரு பர்த்டே பார்ட்டி நடக்க போகுது, அதுக்காக தான் பலூன்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் மெயின் கார்டன் மாதிரி தான், நம்ம டேட் சொல்லிட்டோன்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அலோகேட் பண்ணிப்பாங்க, டெக்கரேஷன்ஸ் எல்லாம் நம்ம பண்ணிக்கணும்.
இதுதான் வந்துட்டு எக்ஸிக்யூட்டிவ் கிளப்போட என்ட்ரன்ஸ். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்துட்டு ஹாஸ்டல் இருக்கும், பேச்சுலர்ஸ்க்கான ஹாஸ்டல். அவங்க அந்த ஹாஸ்டலுக்கு நடுவிலேயே வந்துட்டு சிவா ஃபுட் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃபுட் கோர்ட் இருக்கும், அங்கே சாப்பாடு நல்லாயிருக்கும். இந்த லேடிஸ் கிளப்பில் வந்துட்டு இங்கே இருக்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்காக வந்துட்டு நிறைய காம்படிஷன்ஸ் வைப்பாங்க, அதுக்கு ப்ரைஸஸும் கொடுப்பாங்க. இதுதான் வந்துட்டு மெயின் என்ட்ரன்ஸ். இதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு மாடியில் ஜிம் இருக்கும். ஸோ இது வந்து ஷெட்யூல்டு டைம் ஃபார் ஜென்ஸ் அண்ட் லேடிஸ். அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ஸ்விம்மிங் பூலும் இருக்கும், சம்மர் டைமில் தான் அது ஓப்பனே பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து ஹாஸ்டலுக்கு நடுவில் இருக்க ஃபுட் கோர்ட் பார்க்கலாம், உள்ளே நான் இன்னொரு நாள் எடுக்கிறேன். அடுத்து நம்ம வீடு, நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்க கார்டன், டி பிளாக், அதுக்கப்புறமா மார்க்கெட், இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் காத்துட்ருங்க. நம்ம வீடியோவை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா, பாய்.